ஹாய், இந்த படமும் ஒவ்வொரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள எதுனால சந்தேகங்கள் வருது, ஏன் பிரிவுகள் வருது, அப்படி பிரிவுகள் வரப்ப எப்படி யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒரு லவ்வோட எப்படி சேர்ந்து வாழணுங்கிறத மூணு ஜோடிகளோட டிஃபரெண்ட் வாழ்க்கைகளை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுல மொத கப்பல் பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஒரு சைக்காலஜிஸ்ட், கணவன் மனைவிக்குள்ள எதுனால பிரச்சனைகள் வருதுன்னு அவங்களை அப்படியே பேசி பக்குவப்படுத்தி அவங்க பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு தீர்வு சொல்லி கொடுக்கறது தான் இவங்க வேலை. வர ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு தினசு தினசா பிரச்சனைகளோட வருதுங்க. என் கூட பேச ஒரு என்ன போயிட்டாங்க. பிரச்சனைங்க போய்கிட்டு பேசிக்கிட்டு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஃபீல் பண்ணிருக்காராம. ஏன்னா வெவ்வேறு கருத்தோட சேர்ந்து இருக்கிறது வேணாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதை நம்ம ராகேஷ் கிட்ட சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறார். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா ஹீரோயின் ஒரு பாசத்தோட ஹீரோக்கு கால் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டனேன்னு போன வச்சிடறாரு. ஆட இருக்கு பய உள்ள பொண்டாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்டாங்கன்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்கற மாதிரி ஒரு அர்த்தமாமா. இந்த கருமத்தை நேரா கேக்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தோணும், ஆனா கேட்க முடியல. இப்படி இந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் சொல்லி ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போறாங்க. இந்த கேள்வி நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு புரிஞ்சு எப்ப ரிசல்ட் வருமோன்னு புலம்பிக்கிட்டே போறாங்க. சோ சேட், இந்த ஜென்மத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த பக்கம் திவ்யா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அர்ஜுன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. அப்போ அர்ஜுன் திவ்யாக்காக 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வந்ததும் பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரெஃப்ரெஷ் ஆகிறது கூட டைம் கொடுக்காம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு திவ்யா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் எங்க அப்பா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுனை பார்த்தோம்னா திவ்யாவை விட பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல இல்ல. ரெண்டு
ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் தான் நோக்கம். சோ நேரா ஹீரோயினை போய் பாக்குறாங்க. ஹீரோயினும் இவங்க கதையை கேட்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ். லவ் பண்றப்பெல்லாம் ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பாயிருக்காங்க. என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி ரியாக்டிவே பண்ண மாட்டேங்கிறாங்க. வேலை வேலைன்னு வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ நைட் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றாங்க. லவ் பண்றப்பவும் அதே மாதிரிதான் இருந்திருப்பாங்க, நீங்க அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்ல. அப்பவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப மட்டும் ஏன் புதுசா சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே உங்க மேல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவங்க மேல இறக்கிருக்கீங்க. நீங்க என்ன பேச போறீங்க, எதை பத்தி டிஸ்கஸ் போறீங்கன்னு நினைச்சு நினைச்சு ஒர்க் செய்யற பிளேஸ்ல இதை வச்சே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறாங்க திவ்யா. வீட்டுக்கு வந்ததும் எந்த ஒரு ஆறுதலுமே சொல்லாம ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கூட டைம் கொடுக்காம திருப்பியும் நீங்க கேள்வி கேட்க எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் அவங்க மேல வைக்கிறீங்க. இப்போ திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, இந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி உங்க மேல ஏறக்கிட்டாங்க. திவ்யாவுடைய பிஹேவியர்ஸ் மாறணும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்னைக்காச்சும் உங்களை நீங்க மாத்திக்கணும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல திவ்யா கிட்ட தான் கேட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இப்போ எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் திவ்யா அவங்க அப்பா வீட்டுக்கு எல்லாம் போகல, அந்த வீட்லயே தான் இருக்காங்க. சோ திவ்யா வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல அர்ஜுனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கலாமா அப்பா வீட்டுக்கு போலாமான்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. சோ நேரா போய் திவ்யா கிட்ட பேசுங்கன்னு அனுப்பி வைக்க அந்த பக்கம் ராகேஷ் நேரா ஒரு லாயரை போய் பார்த்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நிக்கிறாரு. ரெண்டு பேரும் டைவர்ஸ் கேட்டாங்கன்னா ஜம்முன்னு முடிச்சிடலாம், ஆனா யாராச்சும் ஒருத்தங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இழுக்கும். சோ டைவர்ஸ் வாங்குறதுக்காக நிறைய பழைய காரணங்கள் எல்லாம் நம்ம பிடிக்கணும். உங்க ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் தண்ணி அடித்தல், தம் அடித்தல், அஃபேர் வைத்தல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க அச்சோ அது ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் ஏயா நீ டைவர்ஸ் வாங்க வந்தன்னு கேட்க அது அவங்க குண்டாயிட்டாங்க. சோ டைவர்ஸ் வாங்க வந்துட்டேங்கிற யோ இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஃபைல் பண்ணினா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்கய்யா. இந்த கன்றாவி எல்லாம் ஒரு கேஸ்ன்ட்டு நான் எடுத்தேன்னா இந்த கேஸ போறதுக்காக என்னையும் உள்ள தள்ளிடுவாங்க. நல்ல பொண்ணு கிடைச்சா குடும்பம் நடத்துவானா, இங்க டைவர்ஸ் வந்திருக்கான்னு கேவலமா கேட்டார். இப்போ அர்ஜுன் திவ்யா கிட்ட வந்து சைக்காலஜிஸ்ட பார்த்ததாகவும் ஒரு டைம் அந்த சைக்காலஜிஸ்ட் திவ்யாவையும் வந்து பார்க்க சொன்னாங்கன்னு விஷயத்தை சொல்றாரு. இந்த கேப்ல வேலைக்காரங்க மிஸ்ஸஸ் ராகேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மூஞ்ச டல்லா வச்சிருந்தீங்கன்னா ஜென்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, மூஞ்சில கொஞ்சம் பவுடர் பூசுங்க, லிப்ஸ்டிக் அப்புங்க, ஆட்டோமேட்டிக்கா வலிக்கி வருவாங்கன்னு சொல்ல நேரா அதே மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்க. பட் ராகேஷ் எல்லாம் ஓகேதான், பல்லு கொஞ்சம் நல்லா வளகல, நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிடுறாரு. எல்லாத்துலயும் தெளிவா இருந்து இந்த விஷயத்துல இப்படி இருக்கிறமேட்டு அப்படி பல்ல விளக்கிக்கிட்டு வந்தவங்க கிட்ட டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. பயங்கரமா அழுகுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை ஹீரோயின் ஒரு லாங் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ட்ரிப் முடிஞ்சு வர மிஸ்ஸஸ் ராகேஷ் வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல இதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. சம்பவம் மேல சம்பவம், சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் விஷயத்த சொல்ல ஒரு ஒருத்தங்களா ராகேஷுக்கு போனு அட்வைஸ் மாத்தி மாத்தி செஞ்சுட்டாங்க. சும்மா கதறிட்டார். பட் ஹீரோயின் இதை தான் தப்புங்கிறாங்க. ஒருத்தங்க டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு தொந்தரவா இருக்கிற ஒரு விஷயத்த இன்டைரக்டா இப்படி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ குண்டா இருக்கிறது தானே பிரச்சனை, நீங்க லைட்டா ஒல்லியாக ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்லி அனுப்பிட்டு ராகேஷ் ஒரு நாள் வந்து பாக்க சொல்றாங்க. இப்போ திவ்யா வந்து ஹீரோயினை பார்க்க அர்ஜுனும் திவ்யாவும் லவ் பண்ணிருக்காங்க, மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் அர்ஜுன் திவ்யாவை திட்டிக்கிட்டே இருக்காரு, அதை எதையும் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கதவு நீக்கு தெரியல, ஜாம் பாட்டில தப்பா வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி தத்தி தத்தின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபா சும்மா இருக்கிறதுனாலதான் பிரச்சனை, வேலைக்கு போறாங்க அங்கெல்லாம் நல்ல பேர் வாங்குறாங்க, ஆனா வீட்டுல அர்ஜுன் மட்டும் நீ ஒரு வர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னால அவர்கிட்ட இருக்கவே முடியல, பயங்கர பிரஷரா ஃபீல் பண்றேன்னு அழுகுறாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு போய் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுல மூணு ஸ்டேஜ் இருக்குதாமா. முதல் ஸ்டேஜ்லயே ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க பொறுத்து போகாம மனசுல பட்டதை போட்டு உடச்சியா அப்படியே ஒரு ஃபைட் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா மேக்சிமம் யாருக்கும் பிரச்சனையே வராது. இதை யாருமே பண்றது இல்லங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க குறுக்க நம்ம ஹீரோ பூண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஒருத்தங்க தான் மேல இருக்கிற தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா ஓகே, உணரலைன்னா என்ன ஆகும்? சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. அவங்கள வச்சுட்டு என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அர்ஜுன் திவ்யா ரெண்டு பேருமே வர அர்ஜுன் மேலதான் தப்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இனிமேல் ரெண்டு பேரும் லைட்ல இதை விட்டு கொடுத்து போய்க்கங்க. நீங்க ரெண்டு பேருமே யாராச்சும் இன்னொருத்தங்க பண்றது ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஆனா நேரா சொல்லாதீங்க நீ இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்காக தேங்க்ஸ் சொல்லி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அதை ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா பறிச்சு பாருங்க, உங்களுக்கு பிளஸ் என்னன்னு தெரியும். சோ அது மாதிரி அப்படியே வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ராகேஷ் வர சொல்லி பேசுறாங்க. என்னதான் பிரச்சனை, எதுக்காக டைவர்ஸ் கேக்குறீங்க? அந்த பொண்ணு பிடிக்கலங்கிறது ஒரு பத்து ரீசன் சொல்லுங்கிற மாதிரி கேட்க யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு. ரீசனே வல்ல, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்குதான்னு ஹீரோயின் கொஸ்டினும் பண்றாங்க. எனக்கு ஒர்க்ல லைஃப் லென்த்ல ஸ்ட்ரெஸ் இல்ல, உண்மையாலுமே நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்ல படக்குன்னு புடிச்சாரு பாருங்க ஒரு லாஜிக்க, நாங்க தொப்ப வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் ஓவரா பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் தளபதி மாதிரி ஸ்லிம்மா வேணுமாமா, நாங்க ஸ்லிம்மா கேட்டா என்ன தப்புன்னு நைஸா ஒரு நகைச்சுவை பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம மிஸ்ஸஸ் ராகேஷ கூப்பிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போக கூடாதுன்னா இப்போதைக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்து வைங்க, ஆறு மாசம் ஆகும் டைவர்ஸுக்கு ரிசல்ட் வர,
அந்த ஆறு மாசத்துல நீங்க ஃபிட் ஆயிருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பன்னு பாருங்க, பேப்பர்ல ஒரு நியூஸ், கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் ஹஸ்பண்ட் தான் கூட ஃபைட் கூட போட மாட்டேங்கிறாரு, ரொம்ப பாசமா மட்டுமே இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பொண்ணு டைவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்குது. ஆரா பாக்கி பயவுள்ளன்னு திட்டிக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு ஒரு ஷாக். இவங்களும் ஹீரோ கிட்ட ஒரு நாள் கூட ஃபைட் பண்ணதே இல்ல. இது அப்பப்ப ஹீரோவும் சொல்லி காட்டுவாரு. சோ ஹீரோவும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருவாரோன்னு பயந்துகிட்டே போய் ஹீரோவை கேட்க, சேச்சே வாய்ப்பில்லன்னு சொல்லிக்கிட்டே லைட்டா ஒரு ரொமான்ஸ். அடுத்த நாள் கேஷுவலா ஹீரோ வெளியே ஹீரோயின் கூட்டிட்டு போறக்காக ஆபீஸ் வராரு. அங்க ரெண்டு கிளைண்ட் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட லைட்ட டாக் கொடுக்க ரெண்டு பேரும் ஒரு ஆப் ஓபன் பண்ணிருக்காங்களாம். என்ன மாதிரி ஆப்னா, கப்பிள்ஸ் ஒட்டுகா இருக்கிறதுக்கான சில கோல்ஸ். அந்த ஆப்ல எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஆன்சர்ஸ் பொறுத்து ஒருத்தங்களுடைய ரிலேஷன்ஷிப் கேரக்டர் கெஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சஜஸ்ட் கொடுக்குமாமா. லைக் சின்ன சின்னதா கிஃப்ட் கொடுங்க, லைஃப் பார்ட்னருக்கு பிடிச்ச சமையல செய்யுங்க, லாங் ட்ரிப் கூட்டிட்டு போங்கன்னு இந்த மாதிரி. சோ இது எல்லாமே கேட்க ஹீரோக்கு சில பல விஷயங்கள் சிங்க் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மொபைல் எடுத்து பார்க்க அந்த ஆப் கொடுத்த சஜஷனால தான் ஹீரோக்கு பிடிச்ச டிஷ் செஞ்சிருக்காங்க, ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க, அடிக்கடி நிறைய கிஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோயின் தன்னை புரிஞ்சு ஆசையா இதெல்லாம் பண்ணல, ஒரு ஆப் சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ட்டு ஹீரோ பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்போ இந்த மூணு கப்பிள்ஸோட வாழ்க்கையில என்ன நடக்கும், ஹீரோ ஹீரோயின் ஒற்றுமை என்ன ஆகும், ஊருக்கே அட்வைஸ் பண்ற ஹீரோயின் தன்னோட பர்சனல் லைஃப்ல என்ன ஆக போறாங்கன்னு நம்ம நினைக்கும் போதே இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஆஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்ப தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா நிறையா காத்துங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கட கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஆஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்குது. மூணு கப்பலும் அப்படியே லைட் லைட்டா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ராகேஷ்க்கு தன்னோட வைஃப் டிவோர்ஸ் கொடுக்க ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்த்த ஹீரோயின் என்னமோன்னு கேட்க சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா கேட்க முடியல. அர்ஜுன் திவ்யா எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு நாள் முன்னாடி ஓபன் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே எழுதாம பிளாங்க் லெட்டர்ஸ் அந்த டப்பாக்குள்ள போட்டுருக்காங்க. இப்போ இந்த லெட்டர்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி புதுசா ஒரு ஃபைட். ஆனா திவ்யாவோ பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, இத்தனை நாள் என் கூட சண்டையே போடாம பேசாம இருந்த அந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுக்காக இன்னைக்கு தேங்க்ஸ் எழுதலான் இருந்த, இப்போ நீ என் கூட சண்டை போட்டுட்ட, நீ என்ன கேள்வி கேட்டாலே இருத்தே தாகுது, இத்தனை நாள் கேள்வி கேட்காம அமைதியா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே பேசாம போயிடுறாங்க. ஆபீஸ்ல தனக்கு கீழே வேலை செய்யறவர்கிட்ட ராகேஷ்க்கு பயங்கரமான பிரச்சனை, அந்த நபர் ராகேஷையும் அடிச்சிடறாரு. இதை பத்தி தன்னோட இன்சார்ஜ் கேட்க பயங்கரமா டென்ஷன் ஆகி வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு ராகேஷ். இப்போ ஹீரோ லேட் நைட்ல வீட்டுக்கு வர்றாரு, ஹீரோயின் என்னமோ ஒன்னு சொல்ல வராங்க, பட் அப்புறமா பேசலான்னு விலகி போக ஹீரோ பயங்கரமா சத்தம் போடுறாரு, நீ ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கிறது தான் பயங்கரமான தப்பு, ஏதாச்சும் கேட்கணும் பேசணும்னா எங்கிட்ட அப்பப்போ சண்டை போட்டுறணும், அதை விட்டுட்டு ஒரு ஆப்ப வச்சுக்கிட்டு என்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணிருக்க, அது பயங்கரமான தப்பு, ஏதாச்சும் நமக்குள்ள ஃபைட் வருமோன்னு பயப்படுற அந்த பயத்தை முதல்ல தூக்கி வீசு, நீ ஒரு சைக்காலஜிஸ்டா எங்கிட்ட பேசாத என்னோட ஒய்ஃபா வந்து பேசுட்டு கொஞ்ச நாளைக்கு பேசாம ஏற்காரு. அர்ஜுனும் திவ்யாவும் கொஞ்சம் வெளியில இருக்க திவ்யாக்கு பயங்கரமா பசிக்குது, பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போலான்னு பார்த்தா நல்ல ஹோட்டல் தூரமா இருக்குன்னு வேணும்னே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஹோட்டலுக்கு போறாரு. கார்ல போகும்போது பயங்கரமான டிராபிக், சிக்னல்ல அங்கே இங்கேயும் நிக்க கூகுள் மேப் பார்த்து சொல்ல சொல்றாரு, நல்ல நாள்லயே அது கொஞ்சம் ஆஹா ஓஹோன்னு காட்டும், பாருங்க இந்த ரைட்டுக்கு அடுத்த ரைட்டுன்னு காத்திருச்சு. சோ அதை மாத்தி மாத்தி சொல்ல அர்ஜுன் டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு கூகுள் மேப் கூட பார்த்து சொல்ல தெரியல, நீ ஒரு முட்டாள் தத்தின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க, நான் முட்டாள் இல்ல முட்டாள் இல்லன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கோச்சுக்கிட்டு கார்ல இருந்து இறங்கி ஒரு ஆட்டோவை புடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க திவ்யா. இப்போ ஹீரோயினை பார்த்து விஷயத்த எல்லாமே சொல்ல, சில நேரத்துல நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் நம்மளை விட ஓவர் இன்டெலிஜென்ஸா இருந்தாங்கன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது, உண்மையாலுமே ஒருத்தங்க முட்டாளா இருந்தா கூட அவங்க கிட்ட முட்டாள் முட்டாள்னு சொல்லக்கூடாது, யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க, கொஞ்சம் 60 நாளைக்கு விடுங்க. திவ்யா அவங்க அப்பா வீட்டுல ஏறுகதும், இந்த 60 நாள் டெக்ஸ்ட் பண்ண வேணாம், சேட் பண்ண வேணாம், போன் மிஸ் யூ எந்த ஒரு இதுவும் வேணாம், குறிப்பா கூகுள்ல சர்ச் பண்ணி ஒய்ஃப் மிஸ்ஸிங் கோட் ஐ மிஸ் யூன்னு மட்டமா ஸ்டேட்டஸ் போட வேணாம், இதை பார்த்து எச்சா டென்ஷன் ஆவாங்களோ தவிர டென்ஷன் குறையாது, 60 நாட்கள் பேச்சுலரா இருங்கன்னு அனுப்பிடுறாங்க. கட் பண்ண ஹீரோ ஹீரோயின் ஷாப்பிங் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, செம்ம ஃபன்னு. நைட் வீட்டுக்கு வர இன்னொரு சைக்காலஜிஸ்ட பாத்துருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் போய் பேசலாமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க, டென்ஷன் ஆயிட்டார். இதுதான் பிரச்சனை, நாலு புக்க படிச்சு தியரி அது இதுன்னு சொல்லாத, நீயாரு சைக்காலஜிஸ்டா இருக்காத, இந்த வீட்டுக்குள்ள என் ஒய்ஃபா மட்டும் வா, அது வரைக்கும் என்கிட்ட பேசாதன்ட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு பக்கத்து ரூமுக்கு போய் படுத்துட்டார். நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது, ராகேஷோ வேற வேலை வேறக்கெல்லாம் போறாரு, ஒன்னும் பெருசா செட் ஆகல, சொல்ல போனா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலேயே சில பல இன்டர்வியூ வாண்டடா அவாய்ட் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து பார்த்து பயங்கரமா புலம்புறாரு. என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வேற ஒரு கோர்ஸ் எடுத்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பாரு, ஆனா ஐடில ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி வாண்டடா ஐடி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிட்டாரு அப்பா. மேரேஜ் ஆனா சரியா இருந்தாங்க, ஆனா அப்பவும் சொந்தமா சிந்திக்க விடவே இல்லை, கையில கொஞ்சம் பண சேர்ந்தங்காடி தான் இப்படி எல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறான். இந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கிருன்னு சொல்லி வீட்டை வாங்கிட்டாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காகவே இன்னும் 20 வருஷத்துக்கு ராகேஷ் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது, அதனாலயே டைவோர்ஸ் கொடுத்துட்டு தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி தோன்றதுன்னு பயங்கரமா புலம்புறாரு. சரின்னு ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஆபீஸ் போனோம்னா நம்ம அர்ஜுனுக்கு பயங்கரமான டென்ஷன் கொடுக்கிறாரு அவருடைய மேனேஜர். புல்லட் பத்தி ஆர்டிகல் போட்டிருப்பாரு, ரெண்டு காலமுக்கு வேணா அரை பக்கமா சுருக்குங்கிறாங்க, ஆனா இதை கேட்டு
பயங்கரமா அர்ஜுன் டென்ஷனாக மேனேஜர் ஒரு வாய் விட்டுறாரு. என்னன்னா, முட்டால் மாதிரி டைப் பண்ணிருந்தீனா அந்த மாதிரி தான் பண்ணுவோம், கண்டென்ட் நல்லா இருந்தா நான் ஏன் சுருக்க போறேங்கிற மாதிரி சொல்ல, திவ்யாவை அடிக்கடி முட்டால் முட்டால்னு சொன்னது எவ்வளவு வலிக்குதுன்னு இப்பதான் அர்ஜுனுக்கு புரியுது. சோ பயங்கரமா பாத்ரூம் உட்கார்ந்து அழுகிறாரு. இதை பார்த்து மேனேஜர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, தம்பிக்கா கூஸ்ல உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு நான் என்ன பேசி விட்டேன், சரி ரெண்டு பக்கம் ஆர்த்திகளை நீ வச்சுக்க, இதுக்காக ஆம்பளை பையன் அழுகலாமாங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க நடந்தது. அர்ஜுன் சொல்றாரு, ஏன்பா பொண்டாட்டிய தட்டின்னு திட்டாட ஏதாச்சும் புருஷன் இருப்பானா, அப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஊர் உலகத்துல கிடையவே கிடையாது, இதுக்கு போய் வருத்தப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அர்ஜுன் நேரா திவ்யாவை பாக்கணும்னு கிளம்பிடுறாரு. இந்த கேப்ல மேனேஜருக்கு ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது, நைட்டுக்கு என்ன சமைக்கணும்னு. அதெல்லாம் விடுமா, இத்தனை வருஷமா உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திக்கிட்டேன், ஐ எம் சாரின்னு கேட்க, யோ ரொம்ப பேசுற, மத்தியானத்திலேயே சரக்கடிச்சிட்டியான்னு சந்தேகமா கேக்குறாங்க. அர முட்டாக்கள் இதை போன வைன்னு போனை கட் பண்ணிட்டாரு. அச்சோ பாவம். அர்ஜுன் திவ்யாவை அவங்க வீட்டுல போய் பார்க்க, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க திவ்யா. அர்ஜுனும் வேற வழி இல்லாம பயங்கர சோகத்தோட ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோயின் எவ்வளவு கெஞ்சினாலும் ஹீரோ பேசவே மாட்டேங்கிறாரு. ராகேஷ் வேலைக்காக அலைஞ்சுகிட்டு இருக்க அவங்க ஒய்ஃப் நகையெல்லாம் எடுத்து கொடுத்து பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. நேரா பேங்குக்கு லோன் கேட்டு போறாரு, ஒரு சமோசா கடை மாதிரி போட்டு பேக்கரி மாதிரி பண்ணலான்ட்டு. பட் அதையும் இதையும் எக்ஸாம்பிள் கொடுத்து ஃபர்ஸ்ட் வேணாங்கிறாங்க. இருந்தாலும் ராகேஷ் கான்பிடண்டா இருக்கங்க, நிறைய வண்டிகளுக்கு லோன் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸா லோன் கொடுக்கறோம், லைட்டா லாபம் எடுத்து காத்துங்க, அப்புறமா நானே லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இங்க ராகேஷ் ஹாப்பி. இவர் ஒய்ஃப் ஜிம்முக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல அன்னைக்குன்னு பாருங்க, பயங்கரமான காம்படிஷன், ஆமா ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி. இவங்களை கேட்காமயே அந்த காம்படிஷன்ல பேரை கொடுத்துட்டாங்க. சோ ராகேஷும் கூடவே போய் அவங்க ஜிம் ஒர்க் அவுட்ல அந்த காம்படிஷன்ல பார்க்க ரெண்டு பேரும் ஜம்னு ஜாயின் ஆயிட்டாங்க. கோர்ட்ல அர்ஜுனும் திவ்யாவும் மீட் பண்ணிக்க ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு திவ்யா டைவர்ஸ் வேணாங்கிறாங்க, ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிட்டாங்க. வீட்ல ஹீரோயின் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மூட்டையில போட்டு வச்சிருக்காங்க. அதை ஹீரோ எடுத்து படிச்சு பார்க்க, எப்பெல்லாம் ஹீரோ மேல கோவம் வந்திருக்கோ அப்பெல்லாம் லெட்டர் எழுதிருக்காங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஹீரோ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஒரு திட்டி லெட்டர் எழுதிருக்காங்க. இதை எல்லாமே படிச்சு பார்க்க நேரா ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த லெட்டர் எல்லாமே காட்டி, இனிமேல் நீ லெட்டரால எழுத வேணாம், ஃபைட் வரும் பயந்துகிட்டு மறைச்சு வைக்காத, ஸ்ட்ரைட்டா பேசு, சண்டை போடுவோம், ஜாலியா இருப்போம் சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்துட்டாங்க. வாழ்க்கையில சண்டை சச்சரவு ஃபைட் சோகம் எல்லாமே இருக்கதான் செய்யும், அப்பப்ப பிரிவுகளும் இருக்கும். அப்பெல்லாம் சண்டை போட்டு பிரியாம என்ன நடந்தாலும் லைஃப் பார்ட்னரோட கையை இருகப்பற்றுன்னு டைட்டில போட்டு பாடத்தை முடிச்சுட்டாங்க. இப்படி சூப்பரா போன இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ, கதை விளக்க விமர்சனம், வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி செம்மையான இந்த ஃபீலை என்ஜாய்.